நான்காவது முறையாக கோப்பையை வென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. என்ன மச்சான் பொம்மை பார்த்துங்கிறீங்களா? மச்சான் வாங்க உட்காருங்க. அப்புறம் தங்கச்சி மருமகளா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க மச்சான். அப்புறம் பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன குறை? ராஜா மாதிரி இருக்கான், உள்ளதா குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? ஏன் விஷயம் தான் உங்களை பார்க்க வரணுமா? நீங்க தான் விஷயம் இல்லைன்னா வரமாட்டீங்களே. அப்ப விஷயம் எதுவும் இல்ல. ஏன் இல்ல? விஷயம் இருக்கிறதால தான் உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மச்சான். இப்பதான் இருக்கு நீங்க கை நீட்டிங்கன்னு பார்த்த கண்ணை தே நீட்டிங்க. சரி சொல்லுங்க. இன்னைக்கு சுவாதிக்கு பிறந்தாள் மச்சான், அவளுக்கு ஆசையா கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன். அதான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். பிள்ளைக்கு ஆசையா வாங்கினதுன்னா நீங்களே கொடுத்துடலாம்ல மச்சான். அது ஏன் கேக்குறீங்க மச்சான்? சரி நான் கேட்கல, நீங்களே சொல்லுங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணியை போட்டு பிரச்சனை பண்ணிட்டேன், ஓவர் அடிச்சிட்டேன். அதான் வீட்டில் கொஞ்சம் கைகலப்பாயிடுச்சு. பின்ன கலகலப்பாகும், அடிச்சுட்டு வந்தா கோவம் வரதானே செய்யும். கோவம் வந்தால் தானே அடி வந்தது. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் ஆகக்கூடாது மச்சான். நீங்களே அடிச்சுட்டு நீங்களே அவங்க மேலே கோவம் போடுறீங்க பார்த்தீங்களா? என்னதே நான் அடிச்சுனா? நீங்க தானே இப்போ ஓவர அடிச்சுட்டு வந்தேன் நீங்க. ஐயோ மச்சான் நான் சரக்க சொன்னேன். அப்புறம் கை கலப்பாச்சுன்னு சொன்னது? அது உன் தங்கச்சி என்னை போட்டு சம்மடி அடிச்சுது. தங்கச்சியா? ஆனா என் பொண்ணு இல்லையே, போட்டு வாங்க வாங்க வாங்கிட்டால. தங்கச்சி வா. இல்ல என்ன, அதனால என் பொண்ணு பேசுறது இல்ல. உங்க கூட வா. அவங்க அம்மா கூட தான். நான் கிளம்புறேன் மச்சான், வேலை இருக்கு. மச்சான் உட்காருங்க. எங்க போறீங்க? பின்ன என்ன சண்டை இது? சம்மந்தம் இல்லாத சண்டை. இந்த சண்டைக்கு இப்ப நான் இந்த கிஃப்ட் குடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கே, ஏன்னா நீங்க தானே என் சம்பந்தி. மச்சான் என் பொண்டாட்டி என்ன அச்சான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி நான் பேசறது இல்ல. நான் தண்ணி போட்டு வந்துட்டு என் பொண்ணு என்கிட்ட பேசறது இல்ல. எதுக்கு அப்பா மரியாதை இல்லாம திட்டுன்னு என் பொண்டாட்டி என் பொண்ணுகிட்ட பேசறது இல்ல. கொஞ்ச நேரமா நீங்க ஏன் பேசவே இல்ல? இப்ப நான் என்ன பண்ணும் மச்சான்? இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால இன்னில இருந்து குடிக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கிஃப்ட் நான் கொடுத்தா எப்படியும் அவன் வாங்க மாட்டான். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா அவன் சமாதானம் ஆயிடுவான். அதனால நீங்க தான் இந்த கிஃப்ட் கொடுத்து அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த. சம்மந்தி ராஜே. சொல்லுங்கப்பா ராஜே. ம், சுவாதிக்கு இன்னைக்கு ஏதோ பிறந்தனாலாம், அதுக்கு அவங்க அப்பா ஆசையாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு. அதை எங்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. நான் முக்கியமான வேலையை வெளியே போறேன், அதனால நீ இதை மறக்காம சுவாதிட்டு கொடுத்துட்டு மாமா கொடுத்ததா சொல்லிடுறா. அப்பா மாமா சுவாதிக்கு வாங்கியிருந்தா மாமாவே கொடுத்துக்கலாமேப்பா. அட, அந்த ஆள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தண்ணியை போட்டு வீட்டில் ஒரே சண்டையாம்மா, யாருமே பேசிக்கிறது இல்லையா. அப்போ அத்தை கொடுத்துருக்கலாமே. அட, அத்துக்கு மாமனுக்கு தான் சண்டையா, அதான் எங்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லி சொன்னான். அப்பா அப்போ நீயே கொடுத்துருக்கலாமேப்பா. ஏன்டா நான் முக்கியமான வேலையை வெளியே போறேங்கிறேன். ஆமா நீ என்ன விட்டா ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்க, உனக்கு சுவாதி எல்லாம் கட்டி முடியாது. நானே கிஃப்ட் கொடுத்தேன். அப்பா பாப்பா ப்ளீஸ் பா. ஒண்ணு வேணா விடு, நானே பாத்துக்கறேன். அப்பா பாப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா. ஏண்டா என் மருமகன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமாப்பா. ஏண்டா இத நானே அவகிட்ட கொடுத்துருவேன், ஆனா உன்ன குடுக்க சொல்லி குடுக்கறேனா அதுல ஒரு காரணமும் இருக்கும் ஒரு அர்த்தமும் இருக்கும்டா. புரியுதுப்பா, இப்ப புரியுதுப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். குறிப்பா குடுக்கும்போது மாமா ஆசையா கொடுத்ததுன்னு சொல்லி குடு, சரியா? அப்பா அடுத்த மாதம் எனக்கும் பிறந்த நாள் வருது. அதுக்கு சுவாதி உங்க அப்பா சுவாதி கிஃப்ட் வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு இல்லை, சும்மா சொன்னேன்ப்பா. அது ஏன் சும்மா சொல்கிறேன், காசு கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதானே. இந்த ஆளோட இப்போ கிஃப்ட் கேட்டேன் பார். ம், டென்ஷன் ஆகிட்டான் போல. ம், மாமா. ஏ வாடா மாப்பிள, என்ன இந்த பக்கம்? மாமா பக்கம் தான் வந்தேன். ராஜ் மேலதான் இருக்கான், போய் பாரு. மாமா நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் அக்காவில் நான் மட்டும்தான் வந்தேன். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நானும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். ஏன்டா
உங்களுக்குள்ள 1000 இருக்கு மாமா, நான் எதுக்கு நடுவுல? குட் பை. சரி நான் போய் கேட்க வேண்டியதுறேன். இந்த கிஃப்ட் எங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரா? மாமா சுவாதிக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரா? அவரு சார்பா கொடுத்துரு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நீ என்ன பண்ற அப்படின்னா என் சார்பா சுவாதி கிட்ட கொடுத்துரு. புடி நான் போயிட்டு சுவாதிக்கு வேற ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அந்த கிஃப்ட எடுத்துக்கிட்டு கேட்க வேண்டியதுறேன். சரியா மாமா? என்ன பிஎன்பி காயின்ல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன். டேய் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காயின் தான் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி. மற்ற காயின்லாம் யார் வாங்குறா யார் விற்கிறான்னு ரெண்டு டீட்டிலுமே தெரியாது. ஆனா பிஎன்பி காயின் வாங்கினா கேஒய்சி கட்டாயமா டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கடா, அதனால ஈஸியா நம்பி வாங்கிடலாம். மாமா நீங்க காயின்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கும்? இல்லா காட்டுறேன், இதுதான் அந்த காயின். மாமா சூப்பரா இருக்கும். மாமா சூப்பரா இருக்குல்ல? ஆனா இது என்னோட காயின். இந்த ஒரு காயினோட மதிப்பு பார்த்தா 20 ரூபாய் கிட்ட இருக்கும். கூடிய சீக்கிரத்துல இந்தியால வந்து கிரிப்டோ கரன்சிக்குன்னு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதோட வேல்யூ எங்கேயோ போயிடும். அதனால சீக்கிரமா பிஎன்பி காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவே, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இந்த காயினை நீ வாங்கும் போது பிசிக்கல் காயினோட சேர்த்து ஒரு கார்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்கடா. சரியா? இந்த காயினோட மதிப்பு ஏற ஏற இந்த கார்டுல வந்து உனக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும்டா. அது மட்டும் இல்ல, இந்த கார்டை கிட்டத்தட்ட டெபிட் கார்டாவும் யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கூடிய சீத்துல வந்துடும்டா. கார்டுனா அது எப்படி இருக்கும்? கார்டா? என் பர்சனல் தான் இருக்கு. இதுதான் அந்த கார்டு. சூப்பரா இருக்குமாமா. சூப்பரா இருக்குல்ல? நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிட்டு நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனா உனக்கு 10% போனஸும் கொடுத்துருவாங்க. சரியா? அது மட்டும் இல்ல, இதுல மணி ரிஸ்க் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு கவனமா ட்ரேட் பண்ணும். சரியா? சரி மாமா. சரி நான் போய் கேட்க வேண்டியது. மாமா என்னடா டன்டடா? என்னது அது? பெரிய மாமாட்ட வாங்கிட்டேன். டேய் காட்டு. டேய் இது பொம்மை நோட்டுடா, உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கே எப்போ வந்த? ஏன் இப்போ கோவமா போற? உங்களுக்குலாம் வீட்டுக்கு வர போற மருமகளை எப்படி நடத்தணும்னே தெரியாதா? என்னாச்சு? எங்க அப்பாக்கு அப்புறம் உங்க அப்பாவை தான் நான் எங்க அப்பா மாதிரி நினைச்சேன். ஆனா உங்க அப்பா இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. புரியல. அந்த கிஃப்ட்டை யார் கொடுத்தது? உங்க அப்பா. உங்க அப்பா கொடுத்தாரு? ஆமா எங்க அப்பா கிட்ட உங்க அப்பா கொடுத்தாரு. உங்க அப்பா தான் கொடுத்தாரு? என் தம்பி சொல்றான். உன் தம்பி கிட்ட நான் அப்படி தான் சொன்னேன். அப்ப உங்க அப்பா தான கொடுத்தாரு? டேய் இல்ல இல்ல இல்ல, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. நீ மேல வா, நான் சால்வ் பண்றேன். வா கேக் வர. வா விடு. குரு குரு. டேய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னே? நீ உங்க அக்கா கிட்ட முதல்ல என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்னு சொல்லிட்டு எங்க அக்கா கிட்ட நான் என்ன சொன்னேன்? சொல்லிட்டு நீ என்ன சொன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நீ என்ன சொன்னியோ அதான் எங்க அக்கா கிட்ட சொன்ன. அதான் என்னடா சொன்ன? கிஃப்ட் மாமா கொடுக்க சொன்னான்னு சொன்ன. என்னது? இல்ல இல்ல, மாமா கொடுக்க சொன்னதா நீ கொடுத்ததா சொன்ன. நீ என்ன மாமா சொல்ற? எங்க மாமா? டேய் நான் உங்க அப்பாவை தானே மாமான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். எங்க அப்பா உனக்கு மாமா தானே? அப்புறம் ஏன்டா எங்க அப்பா கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்ன? ஏன்னா உங்க அப்பா எனக்கு மாமா தானே? சோ டேய் இந்த கிஃப்ட் கொடுத்தது உங்க அப்பா தான்டா. அப்புறம் எதுக்கு மாமா கொடுத்தான்னு சொல்லி என்கிட்ட போய் சொன்ன? சோ நான் உங்க அப்பா வந்தானே அப்படி சொல்ல சொன்னேன். ஆனா அவங்க அப்பா தான் எனக்கு மாமா இல்லையே. அடிங்குண்ண மாமா. ஃபர்ஸ்ட் அவன் சட்டையில இருந்து கையெடு. நீ அவன்கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு அவனையே அடிக்க போறியா? இல்லம்மா நான் கரெக்டா தான் சொன்னேன், இவன் தான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. மாமா நான் கரெக்டா தான் சொன்னேன், நான் தப்பா சொல்லியிருந்தா அப்ப நீயும் தப்பா தான் சொல்லியிருக்க. ஏன்னா நீ சொன்னாதான் நானும் சொன்னேன். கல 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 கலன்னு சத்தம் வீட்டுக்குள்ள. மருமக வந்துட்டா. மச்சான் நீங்க கொடுத்த கிஃப்டா எல்லாரும் பிரிச்சு பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதான் சிரிச்ச முகமா இருக்கா? மச்சான் எனக்கு நம்ம முறைக்கிற மாதிரில தெரியுது. உங்க அப்பா தான் அந்த ஆளு. நான் தாமா கொடுத்தேன். இன்னைக்கு என் பர்த்டே, உன் மேல இருக்க கோபத்தை எல்லாம் விட்டுட்டு நானே வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீ திருந்தவே மாட்டல்ல. ஒரு பெத்த பொண்ணு குடுக்குற கிஃப்டா இது? இந்த ஜென்மத்துல என் மூஞ்சில முழிச்சிடாத. பேசாத. பாத்தி என்னோட கிஃப்டாவது பாத்துட்டு போலாம்ல? எனக்கு நீயும் வேணாம், உன் கிஃப்டும் வேணாம். அம்மாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. என்ன மச்சான், கிஃப்ட் பார்த்தா சமாதானம் ஆயிருவான்னு சொன்னீங்க, சமகாண்டாயிட்டு போறா. அது இப்படி என்னதான் வச்சிருக்கீங்க அதுல? அதான் மாப்பிள்ள எனக்கு தெரியல, நீயே தான் பாரு. நீ என்ன எனக்கு வேலை வைக்கிற? டேய் அதை எடு பாப்போம். டேய் அது எடுறா.
பாரு மச்சான், நீயே பாரு. அதுல என்ன தப்பா இருக்கு, நீயே பாரு. பாரு இதுக்கு மேல அப்ப என்ன வைக்க முடியும் ஒரு பொண்ணுக்கு? கண்டிப்பா வைக்க முடியாது மச்சான். நீ போதையில தானே இந்த கிஃப்ட் வாங்கின? நான் வச்ச கிஃப்ட் எங்கடா? அதான் இது. ஏய், நான் இதை வைக்கிறேன் இல்லையே. ஆமா, போதையில் நீ வச்சுட்டு என்ன கேட்டுட்டு இருப்பயா? நீ எனக்கா நீ பொம்மை காசு குடுக்குற? இரு, எல்லாருக்கிட்டையும் உன்ன மாட்ட வைக்கிறேன். என்ன சந்தேகப்படுறியா? என்ன கொடுத்த? நீ கொடுத்தா தான் நானும் கொடுத்தேன்.